மார்னிங். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஈவினிங் வந்து கஜா புயல் நாகப்பட்டினத்துக்கு கரையை கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க வானிலை மையம். அதனால நான் ஒரு 4-5 ப்ரிகாஷன் இப்போது நாங்கள் இந்த கார்டனில் பண்ணியிருக்கேன்னா, அதனால இப்போது உங்களுக்கு என்னோடய அடினியம் வீடியோஸ் என்னால் இப்போ ப்ரொவைட் பண்ண முடியல. ஒரு 1 வீக் கழிச்சு நான் இதை கன்ஃபார்மாக நான் அடினியம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்னென்ன சேஞ்சஸ் கார்டனில் பண்ணியிருக்கேன், என்னென்ன ப்ரிகாஷன் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு விண்ட் ஸ்பீட் வந்து 80-100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதனால் நான் மேலே இருக்கிற அந்த தொட்டி, சின்ன சின்ன தொட்டிஸ் எல்லாம் நான் எடுத்து கீழே வச்சுருக்கேன். சப்போஸ் காற்றுல விழுந்தாலும் பின்னாடி விழாத மாதிரியும், சில தொட்டி பெரிய தொட்டிஸ் இருக்குது அந்த தொட்டியும் நான் எடுத்து கீழே வச்சுருக்கேன். நான் இப்போ என்னென்ன சேஞ்ச் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையா அடினம்ஸ் நான் இங்கே ஒரு 5-6 அடினம் பெரிய அடினம் வச்சுருந்தேன். இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் நான் உங்களுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன அடினம்ஸ் வந்து ரைஸ் அடினம் ஃபுல்லாக நான் அதில் வச்சுருந்தேன். ஒரு 30 அந்த மாதிரி வச்சுருந்தேன். இப்போது எல்லாத்தையும் நான் எடுத்து கீழே வச்சுட்டேன். அதே மாதிரி இங்கே நீங்கள் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இங்கே வந்து நான் ஒரு 5 பெரிய அடினம் வச்சுருக்கேன்னா, அதையும் நான் எடுத்து கீழே வச்சுட்டேன். எல்லா கீழே வச்ச அடினம் வந்து ஒரு பெரிய அடினம் இங்கே இருக்குது, கீழே இருக்குது. இன்னொன்று வந்து அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா சப்போஸ் இது கீழே விழுந்தாலும் உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் உடையாமல் இருக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த மாடிலையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். வாங்க அப்படியே நான் அதையும் காட்டிடுறேன். நான் ஸோ இன்னொரு அடினம் வந்து இந்த இடத்துல இருக்குது, பெரிய அடினம். அந்த 5-ல் ஒரு அடினம் இங்கே இருக்குது. நான் அந்த மாடிலையும் போய் காட்டுறேன்னா என்னோட அப்படியே வாங்க. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு 2 ஷீட் இருக்குது. ஸோ இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ இந்த சோலார் பேனலையும் இன்றைக்கி இப்போ எடுக்கலான்ட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு 4-5 அடினம் வச்சுருந்தோம். பெரிய அடினம் இந்த இடத்துலையும், இந்த இடத்துலையும், இந்த இடத்துலையும் இருந்தது. இதோட என்னோடய வெதர் ஸ்டேஷன் அப்படியே இருக்குது, அதை நான் எதுவுமே இப்போ டிஸ்டர்ப் பண்ணல. இது என்னோடய போன்சாய் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது, அதனால் இது அசைக்க முடியாதுன்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் நான் எடுக்கலை. ஏன்னா இதை தூக்கி இறக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த இடம் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உள்ளார பார்த்தீங்கன்னா, எல்லாம் மேலே இருக்க அடினம் எல்லாத்தையும் நான் எடுத்து கீழே வச்சுட்டேன்னா, ஏன்னா உங்களுக்கு பாட் எதுவும் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு தண்ணி அடைக்காமல் இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன்னா, அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 பெரிய அடினம் நாங்கள் வச்சுருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த சைடில் வந்து ஒரு 2 பெரிய அடினம் இருந்தது. உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து நான் காட்டியிருக்கேன்னா, கரெக்டாக இந்த இடத்துல இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல பின்னாடி நாங்கள் வந்து இந்த பாலிகார்பனேட் ஷீட் தான் போட்டிருக்கோம். அது உளுந்து அது உடையாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த ரெண்டுத்தையும் கீழே வச்சுட்டோம், இது ரெண்டுத்தையும் கீழே வச்சுட்டோம். ஸோ இதுதான் இந்த வீக்கோட அப்டேட்டு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த அடினம்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் நான் அப்படியே அரேஞ்ச் பண்ண ஆகணும். இந்த அடினம்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீக் அதனால் அடினம் வீடியோ பற்றி அப்டேட் பண்ண முடியாது. அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் உங்களுக்கு அடினம் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி கஜா புயல் போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி நிலமை, எதுவும் பெரிய மாற்றங்கள் அந்த மாதிரி இருக்கா, இல்லாட்டி ஏதாச்சும் செடி கிடியில் ப்ராப்ளம் இருக்கா, அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.